Hey guys, welcome back to the Tamilcircle channel. In this video, we are going to talk about MI mobile use. You are going to update MI 12. Redmi Note 8 Pro is updating. You are updating. You are going to get a bugs report. So, what are the bugs? How do you clear it? How do you report it? We are going to talk about this video. You are going to update it. You are going to update it. This video is going to be useful. How do you clear the bugs reports? So, that's why I'm telling you. You are going to skip it. You are going to skip it. என்னவேற பக்ஸ்ல இருக்குன்னு இதல ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க நானும் ரிப்போர்ட் பண்ணிருக்கேன் சரி நம்ம தமிழ் சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படியே பக்கத்துல பெல் சிம்பல் பிரஸ் பண்ணிட்டு அப்படியே லைக் ஒன்னு தட்டி விட்டுருங்க நீங்க போற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டா இருக்கும் சோ மறக்காம பண்ணுங்க ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிறேன் இத மட்டும் கேட்டுங்க என்னென்ன போனுக்கு வந்து அப்டேட் வந்திருக்குனா இந்த மந்த்ல Redmi Note 7 Redmi Note 7 Pro and next பத்தினா Redmi Note 8 Note 8 Pro சோ இந்த மாடல் மட்டும் தான் வந்து இது கொடுத்திருக்காங்க MI 12 ல இருந்து இந்த மந்த்ல லான்ச் ஆயிருக்குனு சொல்லிருக்காங்க இப்போ Redmi Note 7 Note 7 Pro இதெல்லாம் முடிஞ்சிச்சு இப்போ Redmi Note 8 க்கு இன்னும் வரல Note 8 எப்போ வரும்னா இந்த மந்த் குள்ள கண்டிப்பா லான்ச் ஆயிடும் அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த மாதிரி பக்ஸ் எல்லாம் இவ்ளோ ரிப்போர்ட் வந்திருக்கு இப்போ நியூவா அப்டேட் ரிப்போர்ட்லாம் வந்திருக்கு சோ இதெல்லாம் ஸ்டேபிள் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நாங்க ஸ்டேபிள் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு நான் ஸ்டேபிள் ரோம் வந்து நாங்க ஃபிக்ஸ் பண்ணுவோம் சோ அப்படி சொல்லிருக்காங்க நீங்க வந்து எந்த மொபைல் யூஸ் பண்றீங்க எந்த மாடல் யூஸ் பண்றீங்க நீங்க வந்து அப்டேட் பண்ணிட்டீங்களா MI 12 ல இருந்து பண்ணீங்களா இல்லையா அத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம வந்து MI 12 கான பக் டிராக்கர் அந்த வெப்சைட்ல இருக்கோம் சோ இப்போ பாருங்க இப்போ நம்ம வந்து எல்லாமே இப்போ ஃபிக்ஸ் பண்ண என்னெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க என்னெல்லாம் ரிப்போர்ட் இருக்கு அப்படினு பார்க்கலாம் MI 990 க்கு பாத்தீனா அதிகமான ஃபிக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அண்ட் ரிப்போர்ட்டும் பாத்தீனா அதிகமாக வந்திருக்கு சோ இந்த மாடல் பாத்தீனா Redmi MI 9 க்கு 90 Pro இந்த மாதிரி மாடல்லாம் பாத்தீனா ரிப்போர்ட் நிறைய வந்திருக்கு சோ ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க இதுல எக்ஸாம்பிள் பாத்தீனா எதனாவது பாத்தீனா பார் ஐகான்ஸ் சோ நெக்ஸ்ட் வந்து கெஸ்டாஸ் இதெல்லாம் நான் வொர்க் ஆக மாட்டேன் வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் இஸ் நாட் ப்ராப்பர்லி ஷோவிங் சோ இந்த மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கு ஸோ கீபோர்டு அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வந்திருக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் MI 990 ப்ரோ இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அதிகமான ப்ராப்ளம் வந்திருக்கு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா Redmi Note 8 Pro வந்து என்ன ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் இது வந்து குளோபல் ரூமு டிவைஸ் வாட்டர் மார்க் இஸ் இன்கரெக்ட் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க Redmi Note 8 Pro இதுவும் வந்து ரீசெண்டாக வந்தது கெஸ்டர் பாஸ் அதான் கெஸ்டர்ஸ் வந்து ஒர்க் ஆக மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க MI 9 இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா Redmi Note 8 Pro இந்த ப்ராப்ளம் இருக்குது கனெக்டட் டிவைஸ் இஸ் லாட் பிளாக் ஆப்ஷன் மிஸ்ஸிங் ஹாட்ஸ்பாட் செட்டிங் ஹாட்ஸ்பாட் செட்டிங் இல்லைன்றாங்க கனெக்ட் ஆக மாட்டேங்குது அந்த நம்ம வேணா யூஎஸ்பியிலே கனெக்ட் ஆகலாம் ஸோ இந்த மாதிரி எதனா ப்ராப்ளம் இருக்கலாம்னு நினைக்கிறேன் யூஎஸ்பி கனெக்ட்லேயும் எதனா ப்ராப்ளம் இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஹாஸ்பாட்டும் கனெக்ட் ஆக மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க நானும் அப்டேட் பண்ணியிருக்கேன் இது Redmi Note 8 Pro நானும் அப்டேட் பண்ணியிருக்கேன் எனக்கு இது வரைக்கும் எந்த ப்ராப்ளம் வரல ஆனால் என்ன ப்ராப்ளம் முக்கியமாக வரும்னு பார்த்தீங்கன்னா ஜிபே இஸ் நாட் ஒர்க்கிங் கூகுள் பே வந்து நாட் ஒர்க்கிங் ஆக மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்து வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் இதுவும் ஒர்க் ஆக மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக வந்து நீங்கள் பாருங்கள் ரிப்போர்ட்டட் நியூ Redmi Note 8 Pro வந்து ஆட்டோமேட்டிக்லி பார்த்தீங்கன்னா கேட்ச் ஃபேஸ் வந்து கிரியேட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஃபைல் மேனேஜர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைல் மேனேஜர் இல்லை டோட்டலி எல்லா ஆப்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்து கேட்ச் ஃபைல்ஸ் வந்து இதுவாகிட்டு இருக்குது கிரியேட் ஆகிட்டு இருக்குது க்ளீனரில் வந்து அதுவும் க்ளீனரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ரிப்போர்ட் நியூவாக வந்துருக்கு இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் கொஞ்ச நாள் ஸ்டேபிளான ரோம் வந்துடும் சொல்லியிருக்காங்க ஸோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இவ்வளோ தான் ப்ராப்ளம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க இங்கே பார்த்துருப்பீங்க எவ்வளோ ப்ராப்ளம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்றது ஓகே எஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் என்னமாரி பக்ஸ்லாம் வந்துருக்கு என்னமாரி ரிப்போர்ட் பண்ணலாம் ஸோ எந்த மாதிரிலாம் அது வந்து ஃபிக்ஸ் ஆகுமா ஆகாத எல்லாமே நீங்கள் வந்து டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க அப்படி டீட்டெயிலாக உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா இந்த வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ வீடியோஸ் போய் ஹோம் பேஜ்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன் நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸும் பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணாமல் இருக்காங்க ஸோ இதனால் நோட்டிஃபிகேஷன் போக மாட்டேங்குது மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து என்ன மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்டேட் பண்ணிட்டீங்களா எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள்